ஓம் ஸ்ரீ குருபியோ நமக தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தேனம்பாக்கம் சிவாஸ்தானம் ஸ்ரீ சந்திரசேகர கணபதி காரிய சித்தி ஸ்ரீ சந்திரசேகர கணபதி தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் ஒவ்வொரு சன்னதிக்கும் பல மகிமைகள் உண்டு அதில் காரிய சித்தி ஸ்ரீ சந்திரசேகர கணபதியும் ஒன்று மகா பெரியவா என்று நம்மால் அன்போடு அழைக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருந்து அடிக்கடி இந்த தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்திற்கு வந்து விடுவார் அப்படி வரும்போதெல்லாம் இங்கு ஒரு விநாயகர் சன்னதி வேண்டும் என விரும்பினார் அவரின் விருப்பத்திற்கு இணங்க ஒரே இரவில் ஒரே கல்லால் ஆன இந்த கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஜெகத்குரு ஸ்ரீ மகா பெரியவாளின் வேண்டுதலையே நிறைவேற்றிக் கொடுத்த மகா பெரியவாளாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட காரியசித்தி கணபதி மகாபெரியவா பெரியவா தேனம்பாக்கத்தில் ஒரே ஒரு பத்துக்கு பத்து அருகில் வருடம் தங்கி யாருடனும் பேசாமல் தவம் செய்தார் என அறிந்தோம் அப்போது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த ஸ்ரீ சந்திரசேகர கணபதியை அந்த அறையில் இருக்கும் ஜன்னலில் இருந்தே நமஸ்காரம் செய்வார் தினமும் பெரியவா தரிசனம் செய்வதற்காகவே அந்த ஜன்னல் வைக்கப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த கணபதி இவர் ஏனென்றால் மகா பெரியவாளின் பிரார்த்தனையே நிறைவேற்றி கொடுத்தவர் ஒரு நாள் மாலை நேரம் மகாபெரியவா விஸ்ராந்தியாக அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அருகில் ஒரே வான வேடிக்கையும் பட்டாசுமாக சத்தம் கேட்டது உடனே பெரியவா என்னடா ஒரே வான வானவேடிக்கை இருக்கே என்று ஒன்றும் தெரியாதது போல் கேட்டார் அணுக்க தொண்டர்களோ காஞ்சி அம்மன் கோவில் வெள்ளி தேர் வீதி உலா வர்றது பெரியவா என சொல்ல பெரியவாளோ சிறு குழந்தையைப் போல சரி நான் போய் தேரையும் காமாட்சியும் பார்த்துட்டு வந்துடுறேன் என புறப்பட்டார் உடன் இருந்தவர்களோ பெரியவா தேர் புறப்பட்டு ரொம்ப நாளே ஆயிடுத்து தேர் நிலக்குத்துற நேரமாச்சு என்று சொல்ல பெரியவாளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவர் ஆறு தேங்காய்களை எடுத்து வர சொல்லி அதை சந்திரசேகர கணபதி சன்னதியில் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டார் ஒரு தேங்காயை சிதறுக்காய் உடைத்து கிடுகிடுவென நடக்க ஆரம்பித்தார் பெரியவா வேகத்திற்கு யாராலும் ஈடுகொடுக்க முடியாதே அணுக்க தொண்டர்கள் வேக வேகமாக ஓடினர் அங்கே காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் தேர் எங்கும் அசையாமல் அப்படியே நிற்கிறது ஒரே கூட்டம் பெரியவா அருகில் போய் பார்த்தால் அங்கே காமாட்சி அம்மன் கோவில் யானை ஒன்று தேருக்கு முன்னால் படுத்துக்கொண்டு தேரை மாட்டேன் என்கிறது பெரியவாளிடம் அங்கே இருந்த பக்தர்கள் எல்லோரும் பெரியவா யானை தேரை மறுத்து படித்து என முறையிட்டனர் இந்த குறும்புக்கார பெரியவா விநாயகரிடம் வைத்த வேண்டுதல் அந்த பக்தர்களுக்கு எப்படி தெரியும் சாட்சாத் அந்த விநாயகர்தான் அங்கே படுத்துக்கொண்டிருப்பது பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம் சிரித்துக்கொண்ட அந்த யானையின் காதில் ஏதோ சொல்ல அது அழகாக தேருக்கு வழிவிட்டது பெரியவாளும் காமாட்சி தரிசனம் செய்து யானைக்கு பழங்களை கொடுத்து தேனம்பாக்கம் திரும்பினார் என்ன நடந்திருக்கும் ஏன் யானை அப்படி படுத்திருக்க வேண்டும் எல்லாம் பெரியவா சித்தி கணபதியிடம் வைத்த வேண்டுதல் தான் காரணம் அத்தனை சக்தி வாய்ந்தது இங்கு இருக்கும் சித்தி கணபதி பெரியவாளே பிரதிஷ்டை செய்த பிள்ளையார் இவர் பெரியவாளின் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்னும் பெயரை கொண்டு ஸ்ரீ சந்திரசேகர காரியசத்தி கணபதியாக நினைத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார் திருமணம் குழந்தை குழந்தைவரம் வேலைவாய்ப்பு வீடு தொழில் வியாபாரம் என எல்லாவித பிரார்த்தனைகளையும் இந்த சந்திரசேகர கணபதி நிறைவேற்றுகிறார் பலர் இங்கு வந்து வேண்டி செல்கிறார்கள் நம்முடைய நியாயமான உண்மையான பிரார்த்தனைகளும் சர்வ நிச்சயமாக கைகூடும் ஆறு தேங்காய்கள் எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு மஞ்சள் தடவி பெரியவா தங்கியிருந்த அறையில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் மீதி நான்கு தேங்காய்களை ஸ்ரீ சந்திரசேகர கணபதி சன்னதியில் வைத்து ஒரு தேங்காயை சூர தேங்காய் உடைத்து மூன்று முறை வளம் வந்து மகா பெரியவாளையும் விநாயகரையும் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வெகு விரைவில் நம் பிரார்த்தனைகள் பெரியவா அருளால் நிறைவேறும் கூடி வரும் என்பதை நாம் அந்த நொடியிலேயே உணரலாம் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு பெரியவாளுக்கு சிறப்பு செய்து சிதறுக்காய் உடைத்து பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய சங்கர்